வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா நமஸ்தே வித்யார்த்தியும் இந்த வீடியோல நாம லேர்ன் பண்ண போறது பரிச்சய எக்ஸாமோட சிலபஸ் கம்மிங் பிப்ரவரி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்னுக்கு என்ன சிலபஸ்ங்கிறத பார்க்க போறோம் பரிச்சய எக்ஸாமோட சிலபஸ் சவாலா கொடுத்துருக்காங்க அதுல பண்ணியிருக்காங்க நான் இந்த உங்களுக்கு ஆன்சரோட கொடுக்குறேன் ஸோ தட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆன்சரோட சேர்த்து இதுலயே படிச்சுக்கலாம் இது வந்து பார்ட் டூ ஆல்ரெடி பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தர நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் போன வீடியோவில் கொஸ்டின் நம்பர் செவன் வரைக்கும் போட்டிருக்கேன் ஆனால் கொஸ்டின் நம்பர் சிக்ஸில் ரைட் த மீனிங் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷில் நாலு லெசன்ஸ் இருக்கு அதில் சிக்ஸ் அண்ட் செக் எய்த்து லெசன் மிஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் அண்ட் எய்த் லெசன் அந்த மீனிங்ஸை லேர்ன் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் எயிட்டுக்கு போகலாம் இது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அதாவது ரைட் த மீனிங் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் பௌதா செடி பிளான் மாமரம்ங்கோட்ரி சுந்த அழகான பியூட்டிஃபுல் பாக் தோட்டம் கார்டன் தைலி பை பேட்டி விடுமுறை ஹாலிடே சேகத் உடல் நலம் ஹெல்த் ஹர்த்தால் பந்த் ஸ்ட்ரைக் தூகான் கடை ஷாப் அடுத்தது question number 8 question number 8ல உங்களுக்கு கடைக்க போர மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் 2 போயம் கொடுத்து ஒரு போயம் எழுது சொல்வாங்க

இந்த பொயம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்க எண்டிங் கொடுத்துருவாங்க அத வச்சு நம்ம எழுதிடலாம் செகண்ட் போயம் ஏ சுந்தர் பங்குமே ரங்குமே

இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க இந்த பொயம்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் செகண்ட் பொயம் வந்து மோர் பீகாக்கை பத்தி சொல்றாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மோர் பீகாக்குடைய ஃபெதர்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க அந்த கலர்ஸில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு பாருங்க இதோட டான்ஸ் எவ்வளோ லவ்லியாக மனசை கவர்ற மாதிரி இருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க தேர்ட் பொயம் வந்து கேமல் ஒட்டகத்தை பத்தி ஒட்டகம் போனது அது அப்படியே எப்படி போச்சு அசஞ்சி அசஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப ஈஸி இந்த பொயம்லாம் ஸ்பெல்லிங்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி எழுதி பழகிட்டே எக்ஸாமில் நீங்கள் எழுதுறது தான் நல்லது நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஸ்டின் நம்பர் மேட்ச் த ஃபாலோயிங் match the following ல உங்களுக்கு வந்து கடைக்கது வந்து 5 marks கடைக்குது so question number 9ல match the following பொருத்தி எடுதுரதுல lesson 11 and 12ல இருக்கிறது மட்டு படிச்சாப் போதும் so இது பாருங்க நதி சமுத்ர கி ஓர் பகுத்தி ஹை river ocean நோக்கி flow ஆகுது हम बस से गांव जाएंगी नाम बसिल है बस्सिल ग्रामत्रिक सेल्वोम गांधी जयंती का जुलूस है इधर गांधी जयंती वूर्वलम् वर्ग में छात्र अध्यापक के सामने बैठते हैं क्लास ला स्टूडेंट्स सर टीचर के येदर ला अकंड

வகாம் தேக்கோ தாலிமே ஏக்கு சேபுகை அங்கே பார் தட்டுல ஒரு ஆப்பில் இருக்கு மா ஆப்பு முக்கியோ முஜே புலாத்திகே அம்மா நீங்கள் ஏன் என்ன கூப்பிடுறீங்க அழைக்கிறீர்கள் ஹம் மூசே போல்தேகே நாம் வாயால் பேசுகிறோம் தும் காய்கோ கபி மத்து மாறோ நீ பசுவை எப்பொழுதும் அடிக்காதே கொஸ்டின் நம்பர் டென் பாருங்க இது வந்து ஃபில்இன் த பிளாங்க்ஸ் ஆல்ரெடி சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு ஒன்று நம்ம பார்த்துட்டோம் இது வந்து நம்ம என்னங்கிறத நம்மளே தான் எழுதணும் அங்கே சூஸ் கிடையாது நம்மளுக்கு இது வந்து லெசன் நம்பர் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டிலிருந்து கேட்பாங்க

பாம்புக்கு காதுகள் இல்லை அடுத்த லெசன் பாருங்க பாரு பாரத்மாலயாடுகை இந்தியாவோட வடக்குல நார்த்ல இமாலய பகாடு மவுண்டன் இருக்கு பகாடுனா மவுண்டன் பாரத் மே கயி தர்மோ கே லோகு ரகு தேகை பாரத் மே இந்தியாவில் கை பல தர்மோ கே மதத்தை சேர்ந்த ரிலிஜனை சேர்ந்த லோக் பீப்புள் மக்கள் ரகதேகை இருக்கிறார்கள் பாஷாயே அலகு அலகுகை லேக்கின் உன்கே விச்சார் இயக்குகை பாஷாயே மொழிகள் லாங்குவேஜஸ் அலகு அலகுகை தனித்தனியாக இருக்குது லேக்கின் ஆனால் உன்கே விச்சார் அவங்களோட கருத்துக்கள் ஏக்குகை ஒன்று தான் பாரத் மேரா தேசுகை இந்தியா என்னோட கண்ட்ரி பாரத் மே கை நதியா பகுதிகை இந்தியாவில் நிறைய நதிகள் பகுதிகை ஃப்ளோ ஆகுது அப்படின்னா பாய்கின்றன கொஸ்டின் நம்பர் லெவன் பாருங்க ரைட் த ஆன்சர் அதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது வந்து நீங்கள் லெசன்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அண்ட் ட்வெண்ட்டி டூலேருந்து பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காந்திஜி கஹாம் பைதா ஹுவே காந்தி எங்கே பிறந்தார் இப்போ வந்து இந்த கஹா மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும் காந்திஜி பாரத்மே பைதாகுவே காந்திஜி இந்தியாவில் பிறந்தார் பாரத் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் படிச்சுட்டிங்கன்னா மீதி எல்லாம் கொஸ்டின்ல இருக்க ஸ்பெல்லிங்கே நீங்கள் எழுதிடலாம் இதை மட்டும் இந்த பாரத் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோன்னா மைண்டில் உங்களுக்கு இருக்கும் செகண்ட் ஒன் கே பாரத் கே லோகோங்கா கான்பான் போஷாக் ரீதி ரீத்தி ரிவாஜ் ஹை இந்தியாவுடைய மக்களுடைய உணவுகள் உடை பழக்க வழக்கங்கள் ஒன்றா இருக்கா இல்லை வெவ்வேறையாக இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நகி மட்டும் போட்டுட்டு மீதியெல்லாம் இதில் இருக்கிறதே எழுதுறீங்க பாரத் கே லோகோங்கா கான்பான் போஷாக் ஒரு ரீத்தி ரிவாஜ் ஏக்குகை அவங்க கேட்குறாங்க ஒன்னான்னு கேட்குறாங்க அந்த ஏக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அழகு அழகு ஹை அப்படின்னு எழுதுறீங்க அழகுனா வெவ்வேற அப்படின்னு சொல்லி எழுதுறோம் ஸோ நகி நோ லோகோ கா இந்திய மக்களுடைய காண்பான் உணவு உணவு பழக்கம் போஷாக் உடைகள் அவுர் ரீத்தி ரிவாஸ் அண்டு பழக்க வழக்கங்கள் அதாவது ஹேபிட்ஸ் அழகு அழகு ஹை வெவ்வேற அப்படின்னு எழுதுறோம் அடுத்தது லெசன் டுவெண்ட்டி ஒன்ல கோபால் கஹாங்கயாத்தா கோபால் எங்க போனா ஸோ அந்த கஹா மட்டும் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணி போறீங்க மகாபலிபுரம் கோபால் மகாபலிபுரம் மகாபலிபுரம் கயாத்தா எங்க போனா மகாபலிபுரம் அவ்வளோதான் செகண்ட் ஒன் மகாபலிபுரம் கி மூர்த்தி கலா கைசிகை மகாபலிபுரம்ல இருந்தது மகாபலிபுரம் கி மூர்த்தி கலா இந்த எழுதிக்கலாம் மகாபலிபுரமோட அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் அத்புத் ஒண்டர்ஃபுல்லா இருந்தது ஆர் ஹை அனோகினா யுனிக் அதாவது அற்புதமாகவும் தனித்தன்மை வாய்ந்தது எங்கேயுமே அப்படி இருக்காது அந்த மாதிரி இருந்தது அடுத்தது கொஸ்டின் நம்பர் லெசன் நம்பர் டுவெண்ட்டி டூ பாரத்கா கணதந்திர திவஸ் கபு மணாத்தேகை கணதந்திர திவஸ்னா ரிபப்ளிக் டே குடியரசு தினம் இந்தியாவோட குடியரசு தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்போ நீங்கள் அந்த கப்பை மட்டும் எடுத்துட்டு கப்புன்னா வென் அதை மட்டும் எடுத்துட்டு சால் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் எழுதிடணும் ஹர் ஹர்சால்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாம் கொஸ்டின்ல இருக்கிறது பாரத்கா கணதந்திர திவஸ் இந்தியாவோட ரிப்பப்ளிக் வருஷமும் சிக்ஸ்க்கு கொண்டாடுறோம் நம்பர் ஜுவா காந்திஜி எப்ப பிறந்தாரு எங்க பிறந்தாருன்னு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பாத்துட்டோம் நீங்க கேர்ஃபுல்லா படிச்சுட்டு ஆன்சர் எழுதணும் எப்ப பிறந்தாரு இதெல்லாம் கொஸ்டின்ல இருக்க ஸ்பெல்லிங்கே எழுதியா காந்திஜி அக்டோபர் பிறந்தாங்க சன் அக்டோபர் டூ அப்பதான் பிறந்தாங்க அப்படின்னு அர்த்தம் சன் வருஷத்தை குறிக்குது வேற ஒண்ணு இல்லை தேர்ட் ஒன் ஈசாயி அவர் கே முக்கிய தோஹார் கோன்சேகை ஈசாயினா கிறிஸ்டியன் அண்ட் முசல்மான்னா முஸ்லிம்ஸோட முக்கிய முக்கியமான தியோஹார் ஃபெஸ்டிவல் கோன்சேகை என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிறிஸ்மஸ் ஈசாயோங்கா முக்கிய தியோஹார் அவர் ரம்ஜான் முசல்மானாங்கா முக்கிய தியோஹார் ஹே லாங் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்களேன் கிறிஸ்மஸ் ஈசாயோக்கா முக்கிய தொகார் கொஸ்டின்ல முக்கிய தொகார் கொடுத்துருக்கான் அவர் ரம்சான் முசல்மானோக்கா முக்கிய தொகார் ஹே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுறோம் அவ்வளவுதான் அண்ட் இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் டுவெல் என்ன பண்ண போறோம்னா டிரான்ஸ்லேட்டும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல தான் எழுதணும் ரெண்டு லாங்குவேஜ்ல எழுதி வைக்காதீங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிட்டு அதுல எழுதுங்க மே இது வந்து லெசன் டென் அண்ட் லெவனில் இருந்து கேட்குறாங்க மே தூது பிவுங்கா மைனா நான் தூதுனா பால் பிவுங்கன்னா குடிப்பேன் ட்ரான்ஸ்லேஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்டு தமிழுக்கு சிமிலாரிட்டி இருக்கும் இங்கிலீஷில் ஆர்டர் மாறும் ஸோ தமிழில் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் தமிழில் எழுத தெரியாதுன்னா இங்கிலீஷில் எழுதலாம் அது பெஸ்ட் பாருங்களேன் இப்போ நான் தூதுனா பால் குடி வரும் ஆனா சொன்னேன் செகண்ட் ஒன் ஏ ரயில் காடி கப் ரவானா ஹோகி ஏ ரயில் காடி இந்த ட்ரெயின் கப் எப்போ ரவானா ஹோகி புறப்படும் தேர்ட் ஒன் மை நான் கல் நாளைக்கு தோஸ்தோங்கே சாத் நண்பர்களுடன் கேளுங்க விளையாடுவேன் ஃபோர்த் ஒன் மை அப்னி சகேலி நான் என்னோட தோழியோட கேகர் வீட்டிற்கு ஜாவுங்கா செல்வேன் ஃபிஃப்த் ஒன் தும் நீ வஹா அங்கே கியா கியா என்னென்ன தேகோகே பார்ப்பாய் லெசன் லெவன் பாருங்க நதியா இது நம்ம இல்லையா புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா எழுதலாம் நதிகள் ஓஷனை நோக்கி பாய்கின்றன ஏ காந்தி ஜெயந்திகா கை இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம் தேர்ட் ஒன் பாருங்க லதா லதா அப்படின்னு கூப்பிடுறாங்க தும் நீ

எக் மந்திர ஒரு கோவில் இருக்கிறது அண்ட் இப்போ வந்து இன்டு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்றது எழுத போறோம் எழுத போறோம் பாருங்க உங்கள் பெயர் என்ன துமாரா நாம் கியாக வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா எப்படி கேட்கணும் துமாரா நாம் கியாக செகண்ட் ஒன் இது என்னுடைய புத்தகம் ஏரி கித்தாப் ஹை யஹ்ன்றதை நம்ம பேசுறப்போ சொல்றப்போ ஏன்னு சொல்லலாம் ஓகேயா யா மேரின்னா என்னோட கிதாபு ஹை புக் இவளுடைய பெயர் பரிமளா இவளுடையன்றதுக்கு இஸ்கா பெயருக்கு நாம் பரிமளாக்கு பரிமலா ஹை ஹை கண்டிப்பா வரணும் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது நீ சிப்ஸ் சாப்பிடாதே நீ அப்படிங்கிறதுக்கு தும்

செல்ல வேண்டாம் மத்து ஜாவோ ஜாவோன்னா செல்லுங்கள்னு அர்த்தம் மத்து ஜாவோன்னு செல்ல வேண்டாம் செல்ல கூடாதுன்னு அர்த்தம் மத்துன்னா டோன்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க நீங்கள் எனக்கு ஒரு பேனா கொடுங்கள் நீங்கள் ஆப் எனக்கு முஜே ஒரு பேனா ஏக்கு கலம் கொடுங்கள் தீஜியே ஃபிஃப்த் ஒன் நீ இப்போது ஓய்வெடுங்கள் அப்னா இப்பொழுது தும் நீ ஆறாம் ஆரம்பி ஓய்வெடு அப்படின்னு அர்த்தம் நம்பர் பாருங்க நீ எப்போது விளையாடுகிறாய் நீ எப்போ விளையாடுறான்னு கேட்குறாங்க நீக்கு வந்து என்ன தும் எப்பொழுது கப் விளையாடுகிறாய் கேல்த்தேகோ தும்மு வந்தாலே ஹோ இல்லையா அதை மைண்டில் வச்சுட்டு இருந்தோம்னா எழுதிடலாம் செகண்ட் ஒன் பசு என்ன கொடுக்கிறது காய் என்ன கொடுக்கிறது தேத்தி ஹே நான் பாட கற்றுக்கொள்கிறேன் நான் மே பாட கானா கற்றுக்கொள்கிறேன் ஹூ சீக்திஹூ சீக்திஹூன்னா லேர்ன் பண்றேன் கத்துக்கிறேன் அர்த்தம் ஃபோர்த் ஒன் என்னுடைய பெயர் கலாம் மேரா நாம் கலாம் கலாம்ஹை இது எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும் இல்லையா எழுதியா பாய்ஸ் சொன்னாலும் கேர்ள்ஸ் சொன்னாலும் மேரா நாம் தான் சொல்லணும்

இதில் எல்லாம் சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு அதாவது லெவன் டுவெல் தேர்ட்டின் இதுக்கெல்லாம் சாய்ஸ் கிடையாது உங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாலே வந்து பொயம் எயித்து ஒன் போயமில் மட்டும்தான் ரெண்டு கொடுத்து ஒன்று கேட்குறாங்க மற்ற எதுலேயுமே உங்களுக்கு சாய்ஸ் இல்லை ஃபுல்லாக தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ பரிட்சை எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பரிச்சையோட எல்லா லெசன்ஸும் கலாஷ் பாட்ஷாலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன லெசன்ஸ் வேணுமோ அதிலிருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் சதவியாக அப்படி அத்தியாபிக்காக கலாம் மரக்காமல் எல்லோரும் கலாஷ் பாட்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க